வணக்கம் மாணவர்களே, பயிற்சி 3.16 ஆறாவது கணக்கு ஒய் ஈக்குவல் டு எக்ஸ் ஸ்கொயர்டு மைனஸ் 5x மைனஸ் 6 வரைபடம் வரைந்து அதனை பயன்படுத்தி எக்ஸ் ஸ்கொயர்டு மைனஸ் 5x மைனஸ் 14 ஈக்குவல் டு 0 என்ற சமன்பாட்டை தீர்க்கவும் கேட்டிருக்காங்க. சரிங்களா, இப்போ என்ன பண்ணுங்கள், தீர்வுன்னு போட்டுக்கோங்க. முதல் இருபடி சமன்பாடை அப்படியே எடுத்து எழுதுங்க. சரிங்களா, இப்போது இந்த இருபடி சமன்பாடுக்கு முதல் பாயிண்ட் அட்டவணை கண்டுபிடிக்கிறது. சரி, அட்டவணை போட்டுடலாமா? ஆ, முதல்ல எக்ஸ் வச்சுக்கோங்க. எக்ஸ் ஸ்கொயர்டு மைனஸ் 5x மைனஸ் 6, ஒய்யோட மதிப்பு கண்டுபிடிக்க ஒய்னு வச்சுக்கோங்க. சரிங்களா, இப்போது முதல் ரோவை நிரப்புறதுக்கு 0 வலதுபுறம் ஒதுக்கணுமா இடதுபுறம் ஒதுக்குமான பார்க்கறதுக்கு மூன்று உறுப்பில் இரண்டாவது உறுப்பை பார்க்கணும். இரண்டாவது உறுப்பு மைனஸில் இருக்குது. சரிங்களா, இரண்டாவது உறுப்பு மட்டும் மைனஸில் இருந்துச்சுன்னா மைனஸுக்கு ஒரு இடத்த கொடுத்துட்டு வலதுபுறம் பூரா ப்ளஸுக்கு கொடுத்துடலாம். ஆனால் இங்கே கடைசி உறுப்பு மைனஸில் இருக்கிறதுனால மைனஸுக்கு ஒரு ரெண்டு இடத்த மட்டும் கொடுத்துக்குவோம். சரிங்களா, குறைவான எப்போவுமே இரண்டாவது உறுப்பு மைனஸாக இருந்தால் மைனஸுக்கு குறைவான இடத்த தான் கொடுக்க போகிறேன், ரெண்டு இடத்த கொடுப்போம். சரிங்களா, அப்போ 0 இங்கே வச்சுக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா 1, 2, 3, 4, 5, 6, 7 மிக எண்ணுக்கு கொடுத்துருங்க, குறை எண்ணுக்கு -1, -2 கொடுத்துருங்க. சரிங்களா, இப்போ வர்க்கம் அப்படிங்கிறது 0 வர்க்கப்படுத்தினா 0, 1 வர்க்கப்படுத்தினா என்ன தான் வரும், 1, 2 வர்க்கப்படுத்தினா 4 வரும். சரிங்களா, மைனஸ் மைனஸும் ப்ளஸ்ஸாக மாறிடும். அப்போ -1 +1 மாறிடும். -2 வர்க்கப்படுத்தும் போது +4 நமக்கு கிடைக்கும். சரிங்களா, இப்போ உங்கள் வலதுபுறம் இருக்குங்க, 1, 1, 2, 4, 3, 9, 4, 16, 5, 25, 6, 36, 7, 49 கிடைக்கும். சரிங்களா, ரைட். இப்போ மூணாவது ரோ நிரப்ப போகிறோம். எக்ஸின் எண்களும் -5. அப்போ வாய்ப்பாடு 5 வாய்ப்பாடு அடையாளத்தை பார்த்துக்கோங்க. சரிங்களா, மைனஸ், சரி, 5, 0, 0. சரிங்களா, இப்போது இங்கே பாருங்கள், மைனஸ் இருக்குது, இங்கேயும் மைனஸ் இருக்குது, மைனஸும் மைனஸும் ப்ளஸ் ஆயிரும், 5, 5. சரிங்களா, அப்போ மைனஸும் மைனஸும் ப்ளஸ் ஆயிரும், 2, 10. இப்போ வலதுபுறம் பெருக்கிறதுக்கு ஒரு இடத்துல மைனஸ் இருக்குது, ஒரு இடத்துல ப்ளஸ் இருக்குது, அப்போ ப்ளஸ் இன்ட்டு மைனஸும் மைனஸ்னு கிடைக்கும். அப்போ இங்கே எல்லாமே மைனஸில் கிடைக்கும். சரிங்களா, இப்போ 5 வாய்ப்பாடு சொல்லுங்கள், 5, -5, 2, 5, 10, -10, 3, 5, 15, -15, 4, 5, 20, -20, 5, 5, 25, -25, 6, 5, 30, -30, 7, 5, 35, -35. சரிங்களா, ரைட். இப்போது இந்த காலத்தில் பூரா -6 அப்படியே நிரப்பிடுங்க. -6, -6, -6, -6, -6, -6, -6, -6, -6. சரிங்களா, இப்போ ஒய்யோட மதிப்பு கண்டுபிடிக்கிறதுக்கு 0 முதல்ல கூட்டுங்க, -6 கிடைக்கும். இப்போ நீங்கள் வலதுபுறம் கூட்டினாலும் சரி இடதுபுறம் கூட்டினாலும் சரி -6 விட பெரிய எண் நமக்கு கிடைக்கணும். சரிங்களா, சரி பார்க்கலாமா. இப்போ பாருங்கள், இப்போ -5, -6 கூட்டினா -11, -11 1 போனால் -10. சரிங்களா, -10 என்பது -6 விட மிக சிறிய எண், நமக்கு பெரிய எண் கிடைக்கணும், அது மிக எண் கிடைக்கணும். அப்போ அடுத்த புள்ளியை கண்டுபிடிங்க, 10, 6, 16, -16 4 போனால் -12, மறுபடியும் நமக்கு மிக சிறிய எண் தான் கிடைச்சிருக்கு. அடுத்த புள்ளியை பாருங்கள், 15, 6, 21, 21, 9 போனால் 12, இப்போ -12, மறுபடியும் சிறிய நம்பர் தான். 20, 6, 26, 16 போனால் 10, -10. சரிங்களா, 25, 25 போயிடும், மிச்சம் 6, -6 அப்படியே வச்சுக்கோங்க. இப்போது -6க்கு -6 சமமாக இருக்குது. சரிங்களா, 36, -36 கழிச்சா 0. 0 என்பது மிக எண்ணும் அல்ல, குறை எண்ணும் அல்ல. 35, 6, 41 மைனஸில் இருக்குது, 49 ப்ளஸில் இருக்குது, அப்போ 8 கழிச்சா 8. இப்போ பாருங்கள், -6 இங்கே நமக்கு கடைசியில் என்ன கிடச்சிருக்கு, மிக எண்ணில் 8 கிடச்சிருக்கு. இதோட ஸ்டாப் பண்ணிக்கலாம். சரிங்களா, ஒருவேளை நீங்கள் வந்து இந்த கணக்கு கொடுத்தாங்கன்னா 7 வரைக்கும் அட்டவணை போடணும்னு மனப்பாடம் பண்ணக்கூடாது. சப்போஸ் நீங்கள் 4 வரைக்கும் போட்டிருந்தீங்கன்னா உங்களுக்கு ஒய்யோட மதிப்பு -10 கிடைக்கும். உடனே என்ன பண்ணணும், 5 மதிப்பு கண்டுபிடிக்கணும், -6 கிடைக்கும். 6வது புள்ளி கண்டுபிடிக்கணும், 0 கிடைக்கும். 7வது போடணும், 8 கிடைக்கும். அப்போ -6 விட நமக்கு மிக எண் 8 கிடைச்ச உடனே நீங்கள் என்ன செஞ்சுக்கலாம், ஸ்டாப் பண்ணிக்கலாம். இப்படி தான் நீங்கள் பண்ணணுமோ தவிர அட்டவணையை நீங்கள் மனப்பாடம் பண்ண வேண்டாம், 7 வரைக்கும் போடணும் அப்படின்னு நினைக்க வேண்டாம். சரிங்களா, ரைட். இப்போது இடது புறம் வாங்க, 5, 1, 6, 6, 6 போனால் 0, 10, 4, 14, 14, 6 போனால் 8. இதோட ஸ்டாப் பண்ணிக்கலாம். சரிங்களா, ரைட். புள்ளிகள் அப்படி எடுத்துருதுங்க. ரெண்டாவது ஸ்டெப்பு புள்ளியில் பூரா அப்படி பார்த்து எழுதிடுங்க. சரிங்களா, ரைட். இப்போ மூணாவது ஸ்டெப்பு, இது பரவளையத்திற்கான புள்ளிகள். இப்போ நேர்கோட்டின் சமன்பாடு கண்டுபிடிச்சி நேர்கோட்டின் சமன்பாட்டிற்கான புள்ளிகளை கண்டுபிடிக்கணும். இப்போ மூணாவது சமன்பாடு, நம்ம நேர்கோட்டின் சமன்பாடு கண்டுபிடிக்கிறதுக்கு என்ன பண்ணணும்னா, ஃபஸ்ட்டு கொடுக்கப்பட்ட இருபடி சமன்பாடை பார்த்து அப்படியே எழுதுங்க. இரண்டாவது கொடுக்கப்பட்ட இருபடி சமன்பாட்டை ஒய்யிக்கு நேராக 0 போட்டுட்டு அப்படியே பார்த்து எழுதுங்க. சரிங்களா, ஒய்யிக்கு நேராக 0 வச்சுக்கோங்க, பார்த்து அப்படி எழுதுங்க. எக்ஸ் ஸ்கொயர்டு மைனஸ் 5x மைனஸ் 14 எழுதி கோடு போட்டு கழிச்சிருங்க. கழிக்கும்போது என்னாகும், அடையாளம் கீழே உள்ள இருபடி சமன்பாட்டின் அடையாளம் பூரா மாறும். அப்போ உங்கள் +x2, இது -x2, 0 மாறிடும். இது -5x, இது +5x, அடித்தா 0 மாறிடும். இது -6, இது +14, கழிச்சா 8. அப்போது ஒய் இந்த இடம்லாம் 0 இருக்கும், இந்த இடம் மட்டும் நமக்கு +8 கிடைக்கும். சரிங்களா, அப்போ ஒய் ஈக்குவல் டு 8. சரிங்களா,
மாற்று முறை வேணால் பாருங்களேன். முதல் என்ன பண்ணுங்கள், ஆ இங்கே பாருங்கள் ஒய் ஈக்குவல் டு எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் அஞ்சு எக்ஸ் மைனஸ் ஆறுன்னு எழுதிக்கோங்க. இரண்டாவது இருபடி சமன்பாடு எழுதும்போது அடையாளத்தை மாற்றி கொண்டு வாங்க சரிங்களா. ப்ளஸ் எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் எக்ஸ் ஸ்கொயராக மாறும், மைனஸ் அஞ்சு எக்ஸ் ப்ளஸ் அஞ்சு எக்ஸாக மாறும், மைனஸ் பதினாலு ப்ளஸ் பதினாலாக மாறிடும். இப்போ அடிங்க எக்ஸ் ஸ்கொயருக்கு எக்ஸ் ஸ்கொயர் கேன்சல் ஆயிரும், ஏன்னா இது மைனஸில் இருக்குது இது ப்ளஸில் இருக்குது. மைனஸ் அஞ்சு எக்ஸ் இது ப்ளஸ் அஞ்சு எக்ஸ் கேன்சல் ஆயிரும், இது மைனஸ் ஆறு இது ப்ளஸ் பதினாலு கழிச்சா எட்டு சரிங்களா. அப்போ ஒய் ஈக்குவல் டு ப்ளஸ் எட்டு. சரி இப்போது நேர்கோட்டின் சமன்பாடு கண்டுபிடிச்சாச்சு. ஒய் ஈக்குவல் டு எட்டு என்பது நேர்கோட்டினுடைய சமன்பாடு. இப்போ நாலாவது பாயிண்ட் என்ன பண்ணணும் அப்படின்னா, இந்த நேர்கோட்டு சமன்பாட்டுக்கான புள்ளிகளை கண்டுபிடிக்கணும். புள்ளிகளை எப்படி கண்டுபிடிக்கிறது, ஒய் என்பது மாறிலி, ஒய் மாறவே மாறாது, ஒய் வந்து எட்டில் தான் நிற்கும் சரிங்களா. அப்போ எக்ஸுக்கு பதில் நம்ம என்ன புள்ளினாலும் போட்டுக்கலாம். அப்போ எக்ஸுக்கு பதில் ஒன்று எடுத்தால் ஒய் எட்டு, எக்ஸுக்கு பதில் ரெண்டு எடுத்தால் ஒய் எட்டு, எக்ஸுக்கு பதில் மூணு எடுத்தாலும் ஒய் எட்டு தான். நீங்கள் எக்ஸுக்கு எந்த நம்பர் எடுத்தாலும் ஒய்யோட மதிப்பு எட்டாக தான் இருக்கும். இதுக்கு முந்தின கணக்கு ஒய் ஈக்குவல் டு ஜீரோன்னு வந்தது இல்லையா, அப்போ என்ன அர்த்தம், ஒய்யோட மதிப்பு ஜீரோ தான். எக்ஸுக்கு என்ன நம்ம மதிப்புனாலும் போட்டுக்கலாம், எக்ஸுக்கு என்ன மதிப்பு போட்டாலும் ஒய்யோட மதிப்பு ஜீரோங்கிற மாதிரி இந்த கணக்கில் ஒய் ஈக்குவல் டு எட்டுன்னு இருக்குது. அப்போ ஒய்யிக்கு எட்டு தான் மதிப்பு, மாற்றவே கூடாது, எக்ஸோட மதிப்பை மாற்றிக்கலாம் சரிங்களா. சரி இப்போ இரண்டு புள்ளிகள் கண்டுபிடிச்சாச்சு. இப்போ கிராப் சைடு போகலாமா, ரைட். கிடைமட்ட கோடு வரைங்க, குத்து கோடு வரைங்க, இது எக்ஸு எக்ஸ் டேஸ்ன்னு வச்சுக்கோங்க, ஒய் ஒய் டேஸ்னு வச்சு அளவு திட்டம் எழுதுங்க. எக்ஸ் அச்சு ஒரு சென்டிமீட்டர் ஒரு அலகு, ஒய் அச்சு ஒரு சென்டிமீட்டர் இரண்டு அலகுகள் சரிங்களா. இப்போது எக்ஸ் அச்சும் ஒய் அச்சும் சந்திக்கிடம் ஜீரோ வச்சுக்கோங்க. இப்போ எக்ஸ் அச்சு நிரப்பிடுங்க, ஒய் அச்சு ரெண்டின் மடங்காக நிரப்பணும், ரெண்டு நாலு ஆறு எட்டுன்னு நிரப்பணும் சரிங்களா. அப்படி நிரப்பிடுங்க. இப்போது பரவளையத்திற்கான புள்ளிகளை எடுத்து எழுதுங்க. அதை இப்போ குறிச்சிடலாமா, மைனஸ் ரெண்டுக்கு எட்டு, மைனஸ் ரெண்டு எக்ஸ் அச்சில், எட்டு ஒய் அச்சில் அப்படின்னா இந்த இடம். மைனஸ் ஒன்றுக்கு ஜீரோ, ஜீரோ வந்து ஒய் எச்சில் இருக்க, அப்போ விட்டுருங்க. மைனஸ் ஒன்று எக்ஸ் எச்சில் இருக்குல்ல, அப்போ மைனஸ் ஒன்றில் தான் புள்ளி வைக்கணும். எக்ஸ் எச்சில் மைனஸ் ஒன்றில் புள்ளி வச்சுருங்க. ஜீரோ காமா மைனஸ் ஆறு, ஜீரோங்கிறது எக்ஸ் எச்சில் விட்டுருங்க, மைனஸ் ஆறுங்கிறது ஒய் எச்சில். அப்போ மைனஸ் ஆறு ஒய் எச்சில் எங்கே இருக்குன்னு பாருங்கள், அங்கே புள்ளி வச்சுருங்க. ஒன்றுக்கமாக மைனஸ் பத்து, ஒன்றுங்கிறது எக்ஸ் எச்சி மைனஸ் பத்து ஒய் எச்சி, அப்போ கீழே. ரெண்டுக்கமாக மைனஸ் பன்னிரெண்டு, ரெண்டுங்கிறது எக்ஸ் எச்சி மைனஸ் பன்னெண்டுங்கிறது ஒய் எச்சி, அப்போ கீழே இந்த இடம். மூணு மைனஸ் பன்னிரெண்டு, மூணுங்கிறது எக்ஸ் அச்சு மைனஸ் பன்னிரெண்டுங்கிறது ஒய் அச்சு, அப்போ இந்த இடம். நாலு கமா மைனஸ் பத்து, நாலுங்கிறது எக்ஸ் அச்சு மைனஸ் பத்துங்கிறது ஒய் அச்சு, அப்போ இந்த இடம். அஞ்சு கமா மைனஸ் ஆறு, அஞ்சுங்கிறது எக்ஸ் அச்சு மைனஸ் ஆறுங்கிறது ஒய் அச்சு, இந்த இடம் சரிங்களா, இந்த இடம். ஆறு கமா ஜீரோ, ஆறுங்கிறது எக்ஸ் அச்சு, ஜீரோ விட்டுருங்க, ஜீரோ ஒய் அச்சில் தான் ஜீரோ விட்டுருங்க, எக்ஸ் அச்சில் தானே ஆறு இருக்குது, அப்போ ஆறில் எக்ஸ் அச்சில் ஆறில் புள்ளி வச்சுருங்க. ஏழு கமா எட்டு, ஏழு எக்ஸ் அச்சில் எட்டு ஒய் அச்சில், அப்போ இங்கே புள்ளி வச்சுருங்க. வச்சாச்சா, இப்போ பரவளையம் வரைஞ்சிருங்க, புள்ளியெல்லாம் அப்படியே குறிச்சிருங்க. புள்ளியை குறிச்சாச்சா, இப்போ என்ன பண்ணுங்கள், நேர்கோட்டிற்கான சமன்பாட்டோட புள்ளியை பாருங்கள். இதுதான் நேர்கோட்டினுடைய சமன்பாட்டு புள்ளிகள், ஒன்று கமா எட்டு, ரெண்டு கமா எட்டு, மூணு கமா எட்டு. இப்போ எக்ஸ் அச்சில் ஒன்று, ஒய் அச்சில் எட்டு இந்த இடம், ரெண்டு கமா எட்டு, எக்ஸ் அச்சில் ரெண்டு, ஒய் அச்சில் எட்டு இந்த இடம், மூணு கமா எட்டு, எக்ஸ் அச்சில் மூணு, ஒய் அச்சில் எட்டு இந்த இடம் சரிங்களா. மூணு புள்ளி வச்சாச்சு, அப்படி ஒரு நேர்கோடு வரைஞ்சிருங்க, புள்ளி எடுத்து எழுதிருங்க, ரைட் சரிங்களா. இப்போது நம்ம வரைஞ்ச பரவளையமும் நம்ம வரைஞ்ச நேர்கோடும் ஒன்றை ஒன்று வெட்டி கொள்கிறது சரிங்களா. இரண்டு இடத்துல வெட்டுது இல்லையா. இப்போ பாருங்கள், நான் வலதுபுறம் ரெண்டு இடம் வெட்டு நடத்துலேருந்து கீழ் நோக்கி கோடு போடுறேன், இங்கே என்ன இருக்குது ஆன்சர், ஏழு தான் ஆன்சர். அது இடதுபுறம் வாங்க, இரண்டு வெட்டி கொள்கிற இடத்துலேருந்து கீழ் நோக்கி எக்ஸ் அச்சுக்கு வாங்க, என்ன இருக்குது பாருங்கள், மைனஸ் ரெண்டு. அப்போ மைனஸ் ரெண்டு தான் தீர்வு சரிங்களா. இப்போ தீர்வு எழுதலாமா, இதை அப்படியே பார்த்து எழுதிக்கோங்க. இப்போ நம்ம தீர்வு எழுத போகிறோம். தீர்வு பார்த்தீங்கன்னா, எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் அஞ்சு எக்ஸ் மைனஸ் பதினாலு ஈக்குவல் டு ஜீரோ என்ற இருபடி சமன்பாடு தானே தீர்வு வேணும். அஞ்சாவது பாயிண்ட்டு அந்த இருபடி சமன்பாடு அப்படியே எடுத்து எழுதுங்க. என்ற இருபடி சமன்பாட்டின் தீர்வுகள் மைனஸ் ரெண்டு மற்றும் ஏழு ஆகும்னு எழுதிக்கோங்க சரிங்களா. சரி எழுதிக்கோங்க, அடுத்த கணக்கு அடுத்த வீடியோவில் பார்ப்போம். நன்றி, வணக்கம்.